ஹாய், வெல்கம் டு ராயல் மாடலர் கிச்சன். நாம் இப்போ பார்க்குறது வந்து ஒரு வார்ட்ரோப், ஒரு பெட்ரூமில் உள்ள கபோர்டை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கபோர்டு வந்து இம்போர்ட்டட் அக்ரலிக் ஃபினிஷிங், கேப்பச்சினோ கலர், ஃபுல் சைஸ் வார்ட்ரோப்பு. பார்த்திங்கன்னா இந்த வார்ட்ரோப்புக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே வந்து ட்ராயர் கொடுத்துருக்கோம். ட்ராயர் டாண்டம் பாக்ஸ் ட்ராயர். ஸோ இதில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணுற ஷர்ட்டு, கோட்டு, பிளேசர் இந்த மாதிரி பட்டதெல்லாம் ஹேங் பண்ணி பண்ணுற இது மேலே ஸ்டோரேஜ் அவுட் வைக்கிற மாதிரி ஜென்ஸ் வார்ட்ரோப் ஸ்டைலில் இதை பண்ணியிருக்கோம். லாங் ஹேண்டில், இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேடிஸ் ஸ்டைலில் உள்ளது பெரிய 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 சைஸ் எல்லாம் தொங்க விடுற மாதிரிப்பட்ட ஒரு மாடலும் சின்ன சைஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி. இதனோட லாக் பார்த்திங்கன்னா இங்கே ஏர்த்தால் போட வேண்டாம், அந்த லாக்கில் இங்கே ஏர்த்தால் போடாமலே இதை நம்ம லாக் பண்ணிட்டோன்னா இதுவும் ஓப்பன் ஆகாது, இதுவும் வராது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஸ்டோரேஜில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்புறம் இதுவும் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுறது ஸ்டோரேஜ் யூனிட்டு. மேலே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சூல் கேஸ், ப்ரீ கேஸ் இதெல்லாம் வந்து மேலே வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் சைஸ் வார்ட்ரோப். இதில் வந்து வெளியிலையும் அவுட் சைடு ட்ராயர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். கஸ்டமர் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வார்ட்ரோப். இந்த மாதிரி வார்ட்ரோப் பண்ணணுனாலும் 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் இந்த மாதிரி வார்ட்ரோப்பை நம்ம எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நாம் முதல்ல பார்த்த வார்ட்ரோப் கேப்பச்சினோ கலர், இப்போ பார்த்துருக்கிறது வந்து அதாவது இது வந்து கேலிஃபர் ஒயிட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கலர். இந்த கைட்டு இது வந்து முதல்ல நம்ம பார்த்தது வந்து டபுள் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளுக்குள்ளே வந்து ட்ராவர் இருக்கும். இப்போ நம்ம ட்ராவரை வந்து வெளியே கொடுத்துருக்கோம், டேண்டம் பாக்ஸ் ட்ராவரை வெளியே கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த கபோர்டுக்கு உள்ளாடி வந்து ஹேங் பண்ணுற மாதிரி ஹேங் ராடு, இது லாக் எல்லாமே உண்டு. இந்த டோர் வந்து சாஃப்ட் க்ளோசிங், ஹேண்டில் எல்லாமே பெரிய சைஸ் ஹேண்டில் கொடுத்து வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வார்ட்ரோப்பு. ஸோ இதே போல் நமக்கு தேவையான வார்ட்ரோப்பை வந்து எந்த ரூம்லேயும் மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு, லாஃப்டில் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான வார்ட்ரோப்பு எந்த ரூமில் வேணாலும் நம்ம கஸ்டமருக்கு தேவையான கஸ்டமைஸ் பிரகாரம் இதில் இன்னர் சைடு வைக்கணுனாலும் வைக்கலாம், வெளியே வைக்க வைக்கலாம், இதே கபோர்டு இங்கே வைக்கணும்னா வைக்கலாம். ஸோ நமக்கு கஸ்டமருக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அந்த வார்ட்ரோப்பை ரெடி பண்ணிக்கலாம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது அதே வீட்டில் ரெண்டு வார்ட்ரோப்பை பார்த்தாச்சு. அடுத்தால வந்து டைனிங் ஹாலுக்கு, டைனிங் டேபிளுக்கு பக்கத்தில் உள்ள வாஷ்பேஷன் யூனிட்டு. இந்த வாஷ்பேஷன் யூனிட் வந்து இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இது ஜெர்மன் அக்ரலிக்கில் உள்ள கிளாஸி ஃபினிஷிங் வாஷ்பேஷனுக்கு கீழே. ஸோ லைட்டும் செட் பண்ணியிருக்கோம், கிளாஸ்லே வர்ற லைட்டு மாதிரி பார்த்திங்கன்னா கிளாஸ்லே வர்ற லைட்ஸ். ஸோ நம்ம இந்த லைட் பார்க்கும்போது நமக்கு கண் கூசாது, பார்க்குறதுக்கு ரொம்ப விசிபிளும் நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி இது பண்ணியிருக்கோம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து அதே 4 பெட்ரூமில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூமில் உள்ள வார்ட்ரோப்பு. நடுவில் ஜன்னல் வருது, இந்த ஜன்னலை கவர் பண்ணி இது ஒரு சும்மா சிட்டிங் மாதிரி இருந்துக்கலாம். ரெண்டு சைடுமே நமக்கு வார்ட்ரோப்பை பண்ணியிருக்காங்க. அந்த வார்ட்ரோப்பில் பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டோரேஜ் எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. தேவைன்னா இதில் நம்ம ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஒயிட் கலர் வார்ட்ரோப், உள்ளுக்குள்ள ரெண்டு ட்ராயர், ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜை வந்து நாம் வந்து மாற்றினா மாற்றிக்கலாம். ஸோ இது எதுவுமே இல்லை, இது சிட்டிங் பண்ணுற மாதிரிப்பட்ட ஒரு இதான் இதில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சைடும், ஸோ அங்கே ஃபஸ்ட்டு என்ன மாதிரி வார்ட்ரோப் கொடுத்துருக்கோமோ அதே போல் தான் இங்கேயும் வார்ட்ரோப் கொடுத்துருக்குறோம். இந்த டோர் எல்லாமே பாலி அக்ரலிக் இம்போர்ட்டடில் வரக்கூடிய டோர்ஸு, ரொம்ப கிளாஸியாக இருக்கும், ஸ்டெயின் ஆகாது, கரை படியாது. ஏதாவது கை வச்சா கூட நீங்கள் கிளாஸ் கிளீனர் இந்த மாதிரிப்பட்டதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்.
ஸோ அதனால் வந்து இதை பற்றி நம்ம கர ஆயிரும் அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நீட்டாட்டாக இருக்கும். இந்த ரூம் கீழே ஒயிட்டும் இதுவும் ஒயிட்டும். இந்த ரூம் பார்க்குறதுக்கே ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வார்ட்ரோப்பு நம்ம பண்ணி எங்கே வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் ராயல் மாடலர் கிச்சன் சார்பாக தேங்க்ஸ்.